குட் மார்னிங். ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் வந்து அவருக்காக எக் ரைஸ் தான் பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்ன அளவு அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, இல்லைன்னா வீட்டுல காய்கறி இல்ல அப்படின்னா நீங்க வெங்காயம் முட்டை இந்த ரெண்டு பொருள் இருந்தா போதும், சூப்பரா டேஸ்டியா நம்ம எக் ரைஸ் பண்ணலாம். சோ அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணி மறக்காதீங்க. பேசவே விட மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஹஸ்பண்டோட லஞ்சுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் கொஞ்சம் இருக்கு. சோ இந்த ரைஸை வச்சுட்டு சிம்பிளா எக் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். டைம் இப்போ 12 ஆகுது. நான் வந்து காலையிலேருந்து வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு மாதிரி லைட்டாக டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் கரெக்டான டைம் நம்மளுடைய அந்த புலட் காஃபி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பட் ஜஸ்ட் சொல்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு லவங்கப்பட்ட தூள், கொஞ்சமாக உப்பு ஃப்ளேவருக்கு, ஹாட் வாட்டர், கோகோனட் ஆயில், என்னோட மெனு இன்னைக்கு என்ன அப்படின்னா கறி குழம்பை வச்சு நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது நான் சமைக்கும் போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பசலைக்கீரை பொரியல், அதுக்கு கூட கொஞ்சம் தயிர், ஏன்னா எனக்கு கீரை பொரியலோட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு முட்டை, அது வந்து அவிச்சா ஆம்லேட்டான்னு எனக்கு தெரியல, இன்னும் நான் டிசைட் பண்ணல. இதுதான் எனக்கு இன்னைக்கான மெனு.
இப்போ நான் போய் சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு சைடு பை சைடு நான் வந்து கீரை பொரியல செஞ்சிர போறேன். நான் ஒரு 100 கிராம் போல பசலக்கீரை அரிஞ்சி வச்சிருக்கேன் பொடியா இத பொரியல் பண்றதுக்கு. பண்ண போறது சிக்கன் குழம்பு. ஆனா இன்னைக்கு மெனு வந்துட்ட பெப்பர் சிக்கன் னு சொன்னாங்களே அப்படினு யோசிக்கிறீங்கல்ல. நான் செய்யும் போது காமிக்கிறேன். जस्ट और 5 निम्सम कीरे ना कुकूम अदक स्टव आफ पड़ी पारें कीरे पुरी ना सूपर वह कीर नाम एमें ओवर कुक पड़कूड़ा कलर अब रीटेन आगण पर पच पसल स्टव आफ पड़ा एग् वीटल ये अम्मा करी कुछ करियम अलगू रेमे सेतक कुर बिस्ल वाँ बिस्ल वरबदे अल मसाल ना कुक आटे वो अंदमि पिड़ा है चिकन प्लस अंत मसाला अमेमें वह सैर ना अंद आयिल प्रिंजु वर अल्वक अब ना कुक अदा ना तर ऊती तेजा पाल वि ना वो कुर मूड़ पड़े ना इतमी समेपे अब टेस्ट वो ना अंत कर इंप पाट मिग तू पोटे नेर तर ऊती कुर मूटना ओके अद ना बटी से पिड़ी इको एव्वल ना तय सेक ना क्रीमिया सापड़ डयट पर कामन कोशन अब नम्बर वो डयटे तय सापा ऐसा यूशल नम्बर डयटे तयरेलाइड पड़ सोल इे ना तयर सापड़ा केपा कंपा सापड़ा पेलियो वो मुड़क मुड़क को संबंध पट्टे वो पाल पाल वे तयिर इलामें उड़ रोम नो इतना गुट फैटा धारा नहीं तय से रेडिया प्िपेर पड़ी रेडिया वे टान टाइम आनंद वे सापा नमुक ना पसीबूद रेडिया मट ना अंद उ सापड़ो अभी एमें रेडिया नाम अमको अरेंज पड़नों अब नाम पड़ोना पसी की वीटल मत उ साप आरमचिड़ों स्नैक्स सापड़ आरमचिड़ो इत रेमे तक ना वे मेरी रेडिया प्िपेर पड़ी वे पता चिकन मिगा तूल सर्दा कड़ल मिदक मारे पर चिकन इत मिगा तूल वो ना पच वसा पड़े टाइम दान ती सो तेजा पालू सेकप मूणु विसिल वर्द चिकन वाले आरमचरल
ना वो चायके वो नल्कों पेपर चिकन के उपर अल कल इवपर चिकन पड़े मूण ऐटमदा वो வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பெப்பர் அவ்வளவுதான் சிக்கன் வந்து டிஃபால்ட் சரியா சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா ஒரே விஷயம் என்னன்னா அது உரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா பெரிய வெங்காயம் சக்கச்சக்கன்னு கட் பண்ணிடலாம் இது வந்து ஒண்ணுன்னா அதை கட் பண்ணி உரிச்சு எங்க மாமியார் வீட்ல வந்து எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் ऊर्क होना मट अमक वो वांगा अद रोम टमकूड़ा नमुक वह वह समचु अभी वंगा यूस पड़वा मतबड़ी फुल अंड फुल चायम कोल रेडी आदमी पेपर चिकन करी कुड़म रेडी आई स्टीम ओपन पड़े नापर चिकन पड़ेना अद्कटे बेट ड्रिंक इरे वाला सो टाइम को सेव आगे अब इन वाले पाक उपल को मैजिक पाकपोरी करी कुर चिकन मैजिक इतर चिकन ना वो ना से पड़ोना इत करी चिकन तनिया प्रोक चिकन एपर चिकन पड़े इंदलवक्कु नेय सेर्त्तुक्किरेन् नेय सूडायिडुच्चु इप्पो चिन्न वेंगायत्तै इदुल सेर्त्तुक्किरेन् एडुत्तु वच्चिरुक्किर करुवेप्पिलैल कोंजम् मट्टुम् इप्पो सेर्त्तुक्किरेन् मीदिय कडैसिया इरक्कुम्पोदु सेर्क्कलाम् चिकन इदुल सेर्त्तुक्किरेन् वेरुम् करी मट्टुम् எனக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி மீதி பாதி இருக்கிற கருவேப்பிலை அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான் டடன் சூப்பரா இருக்கு सो नहीं वीटल इतमी ट्रे पड़ी पांग इन नम्बर तनिया मेकाम कुछ नम्बर करी कुे करी अल पड़ी सप्ता सकूँ ट्रे पड़ी पाँच एप्ली सी वाले ना पीछे इकलों एलचा ऊटन अत अर रेडी आनी वह मील वो कुछ लेट आ இப்ப டைம் என்னன்னா மணி கரெக்ட்டா 6:30 நான் யூசுவலா உங்ககிட்ட 4 to 4:30 இல்லனா 5 குள்ள முடிப்பேன்னு சொல்லிருந்தேன் இன்னைக்கு எங்க வீட்ல நான் பூஜை பண்ணேன் அதனால நான் வெஜ் சாப்பிட்டுட்டு பூஜை பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ணிட்டு சாப்பிடுறேன் காலையில இருந்து எதுமே சாப்பிடல உங்களுக்கு தெரியும் வெறும் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன் இப்போ என்னவோ ஒரு மாதிரி பசியே இல்ல ஆனாலும் சரி சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு எனர்ஜி வேணும் சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வெச்சிட்டு இருக்கேன் பெப்பர் சிக்கன் पसल कीरा वित्त कर्ड मुट्ट कुंजम कुकुंबर उरे उरे गोया काय पसी इल्ले सेर साप्ड़ साप्ड़ उरु वाला वरू नने किरें इन्द अविच्च मुट्ट इरुकले इन्द अविच्च मुट्ट इन्द अविच्च मुट्ट ये एदले डिप्पनी साप्ड़ पोरें तेरीमा ना सेंजे करी कुड़म्बले இந்த கிரேவில இருந்து கொஞ்சம் எடுத்து முட்டை மேல வச்சி சாப்பிட போறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீரை சாப்பிட்டுறலாம் ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து நான்வெஜ் ஈஸியா உள்ள இறங்கிடும் ஆனா கீரை வகைகள் காய்கறிகள்லாம் நமக்கு
உள்ள போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கீரையில இருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு நாள் முழுக்க சாப்பிடலனா எவ்வளவு பசிக்கும் फ्रेंड्स பட் எனக்கு சுத்தமா பசியே இல்ல சூப்பரா இருக்கு பா ஒரு தடவை இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சீங்கன்னா தயிரோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் ஏன் நான் அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் கீரையே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு சில நேரம் கீரை பண்ணும்போது இந்த மாதிரி தயிரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் செம்மையாக வந்திருக்கு நான் வந்து அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் பெப்பர் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் சிக்கனோட ஸ்கின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி இவ்வளோத்தையும் சாப்பிட போகிறேன்னு தெரியல எனக்கு பசியே இல்லை ஏன்னே தெரியல இதுவே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது மேபி நாளையிலேருந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணணும் அளவுகளை சாப்பிடவே முடியலப்பா பிகாஸ் பசியே இல்லாமல் சாப்பிட்டல அதனால் எனக்கு சாப்பிடவே முடியல அப்படியே வச்சுருக்கேன் என்னாச்சுன்னே தெரியல பாருங்கள் நான் முட்டையை வந்து கறி குழம்போடு ஊற்றி சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணேன் பட் என்னால் சாப்பிட முடியல சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ பசுமஞ்சள் பேஸ்ட்டு சாப்பிட போகிறேன் என்னத்த சாப்பிட்டு முடித்தேன் பார்த்து பார்த்து பண்ண பசியே வர மாட்டேங்குது சூப்பரா இருக்கானா இப்போ மல்டி விட்டமின் போட போறேன் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் போடுற மல்டி விட்டமின்ல எப்பவுமே ஃபோலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டேப்லெட்டு ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சத்து அதனால சொல்றேன் செம்ம தூக்கம் இருக்கு குடிச்சிட்டு போய் தூங்க போறேன் சோ இன்னைக்கு பிளாக் இதோட முடியுது நான் போய் தூங்குறேன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் Good night.